அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்னைக்கு நம்ம அரைக்கீரை வச்சு ஒரு கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கீரை ஒரு பஞ்ச் எடுத்திருக்கேன் கழுவி. இப்போ ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ புளி எடுத்திருக்கேன், மிளகா உப்பு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் இருந்தாலும் சரி, காஞ்ச மிளகாய் இருந்தாலும் சரி. ஸோ இப்போ கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் புளியை ஆட் பண்ணிக்கிறேன், அது கூடவே எடுத்து வச்சிருக்க மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன், தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் போல, ஒரு 100 ml போல தண்ணி வச்சா போதும். ஏன்னா கீரையிலேருந்தும் தண்ணி வெளியில் வரும். ஸோ தக்காளி பழம் கீரை எல்லாம் சேர்ந்து தண்ணி வெளியே விடும். ஸோ ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், இது போட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. நல்லா வெந்துருட்டும். நமக்கு வெந்த உடனே நமக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சுட்டு. இப்போ தாளிக்கிறது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அதை பொரிய விடுறேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கிறேன், உடைச்சி போட்டுக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்ச கீரையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த மிக்சியில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த பதம் இருந்தால் போதும். ஸோ ரொம்ப தண்ணியாட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான், ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கடையில் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே டைம் இருந்துச்சுன்னா கூட ஊற வச்சிட்டிங்கன்னா ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே போட்டு சாப்பிட்றத விட இப்படி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சேப்பங்கிழங்கு பார்க்கலாம் எப்படின்ட்டு. 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் ஜாஸ்தி காரம் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 டீஸ்பூன் அரிசி மாவையும் இது கூடவே போட்டு, ரொம்ப கொழக்கொழன்னு பிசையாமல் மெழுக்காக பிசைஞ்சு இந்த கிழங்கு மேலே ஃபுல்லாக இந்த மசாலாஸ் எல்லாம் படுற மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ எல்லாம் பிசறியாச்சு. ஸோ 15 நிமிஷம் இது அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு காஞ்சதும் இப்போ நம்ம மேரினேட் பண்ண இந்த கிழங்கை ஃபுல்லாக அப்படியே கொட்டிடலாம். அதில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நல்லா எண்ணெயோடு அது அப்படியே பிறண்டுட்டு வரும். இதுக்கு அதிகமாக எண்ணெயும் தேவைப்படாது. நீங்கள் நிறைய ஊற்றி செய்கிறதுனால செய்யலாம், இதுக்கு எண்ணெயே அவ்வளோவா தேவைப்படாது. இதிலே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப தீய விட்டுறாதீங்க. ஸோ லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு அது நல்லா குக் ஆகி மேலெல்லாம் செவந்து வர்ற மாதிரி தெரியும். அது பார்த்தாலே தெரியுதான் நமக்கு, அங்கங்கே வந்து செவந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு ரொம்ப எல்லா இடத்துலையும் மாவா ஒட்டி இல்லாமல் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சேப்பங்களுக்கு ஃப்ரை ரெடி. ஸோ கீரை சாதத்தோட இதை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.